First question, with respect to x, we have to integrate. எப்படி ஆப்ரேட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? ஸ்டார்டிங்ல இன்டெக்ரல், எண்டிங்ல மேல dx. I இன் நேம் கொடுத்துக்கலாம். இப்ப இது கவனிச்சிங்கன்னா tan x plus log secant x இருக்குது. இந்த log secant x க்கு f of x நேம் கொடுத்துக்கலாம். எனது ஃபங்க்ஷன் ஆஃப் x, அதனால f of x. இங்க சப்போஸ் ஏதாச்சும் t இருந்தா f of t. ஏ இதுக்கு f of x பேர் வைக்காம அதுக்கு f of x பேர் வைக்கிறோம்னா இந்த ரெண்டு டேர்ம்ல அதை டிஃபரன்சியேட் பண்ணாதான் இது வரும். இதை டிஃபரன்சியேட் பண்ணா அது வராது. அப்போ இது வரக்க யார் காரணம்? அதுதான் காரணம். அப்ப அதுக்குத்தான் f of x பேர் வைக்கணும். f of x differentiate பண்ணலாம். f of x ஓட differentiation f dash x. Differentiate with respect to x னு எழுதலைனா கூட x ஆல தான் differentiate பண்றோம்னு புரிஞ்சுக்கோங்க. x ஆல differentiate பண்ணா log x க்கு தான ஃபார்முலா. log க்கு அப்புறம் x இல்ல, வேற என்னவோ இருக்குது. அந்த வேற என்னவோவை x ஆ ட்ரீட் பண்ணிக்கலாம். எப்போ இங்க இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் அங்க கரெக்டா இல்லையோ அப்ப அந்த வேரியபிளா ட்ரீட் பண்ணிக்கலாம். log x, log x ஓட டிஃபரன்சியேஷன் 1 by x, அதாவது 1 by x னு எதை சொன்னோம்? secant x. அப்ப into, ஏன்னா எதை x ஆ ட்ரீட் பண்ணமோ அதை திரும்ப டிஃபரன்சியேட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் எழுதணும். அதனால தான் into. இப்போ இந்த பாக்ஸ் கொடுக்கறதா x ஆ ட்ரீட் பண்ணியிருந்தோம், அதை தூக்கி ரஃப் கால் எழுதி டிஃபரன்சியேட் பண்ணி கொண்டு வந்து எழுதணும். நான் அங்கே தூக்கி எழுதல, இங்கேயே பாருங்க, மிச்சதெல்லாம் மறைச்சிட்டு அதை மட்டும் பார்க்குறேன். அதை ஒரு புதுசமா திரும்ப முதலிருந்து பாருங்க. எக்ஸால டிஃபரன்சியேட் பண்ற சீக்கண்ட்டுக்குள்ள எக்ஸ் தான் இருக்குது. அப்ப எதை எதுவா ட்ரீட் பண்ணல, அப்ப அது டைப் 1. ஒரு தடவை டிஃபரன்சியேட் பண்ணா போதும். சீக்கண்ட் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் சீக்கண்ட் எக்ஸ் டான் எக்ஸ். சீக்கண்ட் எக்ஸ் சீக்கண்ட் எக்ஸ் கேன்சல், என்ன ஆயிரு? எஃப் டேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு டான் எக்ஸ். நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா இன்டெக்ரல் e பவர் x f of x plus f dash x dx equal to e பவர் x f of x plus c. இதுதான் ஃபார்முலா. புதுசா படிக்கிற மாதிரி இருந்தா கூட மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ எழுதிக்கலாம் இன்டெக்ரல் e பவர் x f of x. மேல பாருங்க f of x எது? log secant x plus f dash x. f dash x என்னது? tan x. அப்புறம் dx equal to e power x f of x. f of x ங்கிறது என்னது? log secant x plus c. இப்ப கவுனிங்க எதுக்கு ஐன்னு பேர் கொடுத்திருந்தோம்? இதுக்கு தான் ஐன்னு பேர் கொடுத்திருந்தோம். பாருங்க அதுவும் இதுவும் சேம். கவனிச்சிங்களா? இன்டெக்ரல் e power x tan x plus log secant x னால ஒன்றுதான், log secant x plus tan x னால ஒன்றுதான். அப்ப இதோட பேர் i. i is equal to e power x log log அப்புறம் இங்க நீங்க மாடுலஸ் போட்டாலும் சரி யூஸ் பண்ணலினாலும் சரி plus c. அப்போ இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய ஆறு சம்லையும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா இந்த ஃபார்முலா. மனப்பாடம் பண்ணிக்கோ. இன்டெக்ரல் இ பவர் எக்ஸ் கட்டாயமா இருக்கணும். அந்த இ பவர் எக்ஸ்க்கு அப்புறம் மல்டிபிளிகேஷன் இருக்கிறது என்று எப்படி இருக்கணும்? ஒன்னு டிஃபரன்சியேட் பண்ணா இன்னொன்னு வரணும். அப்படி இருந்தா இ பவர் எக்ஸ் இன்டூ அந்த எஃப் ஆஃப் எக்ஸ்.